முட்டை கலக்கிக்கு வந்து யூஸ்வலா ரெண்டு முட்டை போடுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு முட்டை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து ரெண்டு முட்டை சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் இது கூட நம்ம இப்ப கொஞ்சமா மஞ்சப்பொடி, பெப்பர் பவுடர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்தா போதும். கரம் மசாலா ஆப்ஷனல், பட் நான் சேர்ப்பேன் கொஞ்சம். நல்ல டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு இதை போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி வேண்டியதுதான். நல்லா கலக்கி எடுத்தாச்சு. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், நான் ஸ்டிக்ன்றதுனால. இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு, இதை எப்போ ஊற்றி விட்டு வேண்டியதுதான். இதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இதை சிம்மில் தான் வைக்கணும், மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட விடக்கூடாது, அவ்வளோதான். இது அப்படியே இந்த லிக்விட் வெளியில் வர்ற வரைக்கும் இப்படி சுற்றி விடணும், அவ்வளோதான். இப்போ கலக்கியில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து வெந்திருக்கக்கூடாது. இப்படி உடச்சி பார்க்கும்போது உள்ளே இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதுதான், அவ்வளோதான் கலக்கி முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கலக்கி ரெண்டாவது டைப் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இங்கே பாருங்க, சிக்கன் மட்டன் குழம்பு இருந்ததுன்னா, இல்லை பரோட்டா சால்னா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, அதில் ஒரு கரண்டி மட்டும் நான் ஒரு முட்டைங்கிறதுனால ரொம்ப குட்டி கரண்டியில் ஒரு கரண்டி குழம்பு எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். இது கூட ஒரு முட்டை. பெரியவங்களுக்குன்னா நீங்கள் ரெண்டு முட்டை கூட நீங்கள் கலக்கி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புல வந்து எல்லா விதமான ஸ்பைசஸும் ஆட் ஆயிருக்கும். ஸோ சில்லி பவுடரோ கரம் மசாலாவோ டர்மரிக்கோ தேவையில்லை. கொஞ்சமா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதுல சேர்த்துட்டு இதை நம்ம இப்ப கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா இப்ப நம்ம எண்ணெய் விட்டாச்சு, அதுல இருந்த கலக்கிய ஊற்றிக்க வேண்டியதுதான். ஊத்திட்டு அப்பவே வந்து சிம்ல வச்சிருந்தா நம்ம அடுப்பு. இப்ப பாருங்க இந்த மாதிரி அப்படியே நம்ம அதை அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். எட்ஜஸ் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதான் கலக்கியில. இதுல ஹாஃப் பாயில் சொல்ல முடியாது, இவ்வளவேதான். உள்ள நம்ம இதை கட் பண்ணி சாப்பிடும் போது இந்த கலக்கியில அந்த வெந்தும் வேகாமையும் இருக்கணும். இந்த பார்ட் இருக்குதுல்ல, அது அதுதான் கலக்கி. வாங்க இப்ப இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம கலக்கி சாப்பிடலாமா? இங்க பாருங்க கலக்கி எவ்வளவு அழகா வந்திருக்குன்ட்டு. ஆமா பாருங்க இவ்வளோ அழகாக பாயில் ஆகியும் பாயில் ஆகாமையும் வந்துருக்குன்ட்டு, எவ்வளோ அழகாக வந்துருக்குன்ட்டு பாருங்க. டேஸ்டியாக இருக்கு, சூப்பர் ஃபீல். இது வந்து சாதாரண கலக்கி, அதுதான் வந்து குழம்பு போட்ட கலக்கி. ஸ்நாக்ஸ்னா எங்க அம்மாட்ட உடனே கலக்கி கேட்டுருவேன், கேட்டு சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் ஈவினிங்கா. இப்ப நம்ம இதை கட் பண்ணி நம்ம இப்ப சாப்பிடலாம். எனக்கு இதுதான் குழம்பு போட்ட கலக்கி, அதை விட சூப்பரா இருக்கு. அன்னைக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. நீனே சாப்பிட்டு முடிச்சிருந்தியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணீங்கன்னா புது டிஷோட நாங்க உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய். அது வரைக்கும் பாய். நீங்களும் வீட்டில் கலக்கி 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 சாப்பிடுங்க. ஆமா, இந்த முட்டையை போடணும் ஃபர்ஸ்ட்டு.
முட்டைய ஊத்தி மிளகா போட்டு கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு பெப்பர் போட்டு நானே அப்படியே கலக்கி போட்டு நீனாவே போட்டு சாப்பிடுவியா? செட்டி கலக்கி நம்ம ஒரு நாளைக்கே செய்யலாமா? ஆ செய்யலாம்.